வெல்கம் டு விஎல்கே சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கை எறா குழம்பு செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அரை கிலோ எறா வாங்கி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். ரெண்டு முருங்கை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மூணு பூண்டு நல்லா தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். 150 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வந்து நம்ம புளியை முதல் ஊற வச்சுக்கலாம். கடாயை வச்சு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சோம்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பூண்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கொண்டரெலாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து எறாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எறாவை சேர்த்து வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூளை சேர்த்து உணவு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை சேர்த்து வந்து எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து உணவு நல்லா கலந்து விட்டு தட்டை போட்டு முடிவோம். ஒரு கொதி வரும்போது முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவை சேர்த்து உணப்போல் நல்லா கலந்து விட்டு தட்டை போட்டு மூடி கால் மணி நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் புளியை ஊற்றிக்கலாம். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளியை சேர்த்துக்கலாம். தண்ணியை கரைச்சி புளியை சேர்த்து உணவு நல்லா கலந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தட்டை போட்டு மூடிடும்.
பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒன்றுக்கு ஒன்று நல்லா கலந்துட்டு தவா பண்ணினா முருங்காயரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாதம் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.